எல்லோருக்கும் வணக்கம். வீட்டில் எந்த ஒரு பொருளையும் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. இடம் மாற்றி வைத்தால் இல்லத்தில் சின்ன குறைபாடுகள் முதற்கொண்டு பெரிய பெரிய அசம்பாவிதங்கள் வரை நடக்க வாய்ப்புகள் உண்டு. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் உள்ள பொருட்களை வைக்கும்போது அது வீட்டில் நேர்மறை ஆற்றலின் அளவை ஈர்க்கும், இல்லை என்றால் எதிர்மறை ஆற்றல் உண்டாகி இழப்பை ஏற்படுத்தும். அதனால் எந்த பொருளையும் எங்கே வைக்க வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது அதன்படி வைக்க வேண்டும். செல்வம் மற்றும் நகை அதிகரிக்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி தென்மேற்கு பகுதி குபேர மூலை ஆகும். இந்த பகுதியில் அலமாரியில் அல்லது பணம் நகை வைக்கக்கூடிய பீரோ போன்ற பணத்தை வைக்கக்கூடிய உபகரணங்களை வைக்கவும். இங்கு வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் போன்ற பொருட்களை வடக்கு திசை நோக்கி வைக்க வேண்டும். இப்படி நாம் வைப்பதன் மூலம் செல்வம் மற்றும் நகைகள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை தரும். வாஸ்து செடி வாஸ்து முறைப்படி வாஸ்து செடிகளை வீட்டில் வடகிழக்கு மூலையான ஜல மூலையில் வைப்பது நல்லது. வாஸ்து செடி வளர வளர வீட்டின் மகிழ்ச்சி மற்றும் செல்வ செழிப்பு வளரும். வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் ஒழியும், கடன் பிரச்சனைகள் நீங்கும், தொழில் மற்றும் வேலை பிரச்சனைகள் நீங்க, வாஸ்து தோஷத்திலிருந்து விடுபட்டு செல்வத்திற்கு வழிவகுக்க பச்சை கிளிகள் இருக்கக்கூடிய புகைப்படம் அல்லது நிஜமான கிளிகளை வடக்கு பகுதியில் வைத்து வளர்த்து பராமரிக்கலாம். இதன் மூலம் தொழில் உத்தியோகத்தில் வரும் தடைகள் நீங்கும், வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகும். கடிகாரம் சுவரில் தொங்க விடும் கடிகாரத்தை கதவுகளுக்கு மேலே தொங்க விடக்கூடாது. வீட்டின் தெற்கு பகுதியில் உள்ள சுவரிலோ கடிகாரத்தை மாட்டக்கூடாது. கடிகாரத்தை கிழக்கு மேற்கு அல்லது வடக்கு திசையில் உள்ள சுவற்றில் தொங்க விடுவது நல்லது. கண்ணாடி வீட்டின் சுவரில் தொங்க விடும் கண்ணாடி சதுரம் அல்லது செவ்வக வடிவில் இருக்க வேண்டும். கண்ணாடி வடக்கு கிழக்கு திசையில் வைப்பதே நல்லது. குறிப்பாக தரையிலிருந்து 4 அல்லது 5 அடிக்கு மேலே கண்ணாடி இருக்க வேண்டும். மீன் தொட்டி வீட்டில் மீன் தொட்டியை கிழக்கு வடக்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் வைப்பதே மிகவும் சிறந்தது. குறைந்தது 9 மீன்கள் இருக்க வேண்டும். அதில் 8 மீன்கள் சிவப்பு ஆரஞ்சு அல்லது கோல்டன் நிறங்களிலும் 1 மீன் கண்டிப்பாக கருப்பு நிறத்திலும் இருக்க வேண்டும். வீட்டினுள் நுழையும் போது மீன் தொட்டி எப்பொழுதும் இடது பக்கத்தில் இருப்பதே நல்லது. மருந்துகளை வைக்கும் இடம் மருந்துகளை ஈசானிய மூலை எனப்படும் வடகிழக்கு மூலை சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது. மருந்துகளை இங்கு வைப்பதால் அது மருந்துகளின் செயல்பாட்டை அதிகரித்து உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். மேலும் விரைவிலே நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவீர்கள். இது தவிர வடக்கு மற்றும் வடகிழக்கிலும் மருந்துகளை வைக்கலாம். துடப்பம் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள உதவுவதில் துடப்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. துடப்பத்தை திறந்த வெளியில் வைக்காமல் மறைத்து வைக்க வேண்டும். துடப்பத்தை நிமிர்த்திய நிலையில் வைக்கக்கூடாது. எப்போதும் படுத்த நிலையில் வைக்க வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.